ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே டேஸ்டியான பிரெட் அல்வாதாங்க. வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் எடுத்து வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 100 ml ஆயில் அதோடு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆயில் தான் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 20 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். அது போட்டு இதில் நல்லா ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆயாச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். மாற்றியாச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பிரெட்டை ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கருகிடும். இந்த கலர் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்கிற பிரெட்டையும் இதே மாதிரியே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு 300 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை பேனில் சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் மெல்லமாக கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. சூப்பராக ரெடி ஆயாச்சு. இப்போ ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பிரெட்டை, இதோடு சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். இப்போ இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். நம்ம பால் சேர்த்து கூட செய்யலாம், ஆனால் அது வந்து கலர் சேஞ்ச் ஆகி வேறு மாதிரி இருக்கும். இதே மாதிரி நம்ம செஞ்சதான் பாருங்கள், இந்த கலரில் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக ரெடி ஆகும். அதனால் நான் பால் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆயாச்சு. இதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுகிட்டே இருந்தோம். பாருங்கள் எப்படி சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரியை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே ஃப்ரை பண்ணும்போது அதில் ஆயில் இருந்திருக்கும் பிரெட்டில், அதனால் இப்போ நம்ம கொஞ்சமாக தான் நெய் சேர்க்க போகிறோம். நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான ஸ்வீட்டான டேஸ்டான ஒரு பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போது சாப்பிட்றணும்னு தோணுது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் பிஸ்மி சமையல் 2021 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.